Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. இனந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு செயல் பிடிப்பு இதுதான் நடக்குது. நேற்று தினம் கூட ஒரு கார்ல அமர்ந்தது ஒருவரை பல பேர் கத்தியால வெட்டி கொள்ளுகின்ற காட்சி, மணல் கொள்ளையை தடுக்கின்ற போது தூத்துக்குடியில மாவட்டத்தில் ஒரு கிராம நிர்வாக அதிகாரிய அலுவலகத்தில் பூந்தே வெட்டி சாய்க்கிறாங்க. நம்முடைய சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இந்த மணல் கடத்தல் ஈடுபட்டுள்ள கண்டுபிடிக்கின்ற பொழுது அவரை போய் தாக்க முயற்சிக்கிறாங்க. தினந்தோறும் கூட ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா 6-7 கொலை நடக்குது. ஆக இன்னைக்கு தமிழகம் ஒரு தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன். அது மட்டுமில்ல, இன்னைக்கு மதுபான கடை விசித்திரமா இருக்குது. திருமண மண்டபத்தில் மதுபானம் விற்கலாங்கிறாங்க, விளையாட்டு மைதானத்தில் மதுபானம் விற்கலாங்கிறாங்க. கொள்ளையடித்தது போதில்ல, ஏற்கனவே சந்தி சிரிக்குது. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் கடை திறப்பாங்க, அந்த பார் திறக்கணும், கடை திறக்க வேணும். இப்ப அப்படிலாம் நான் 24 மணி நேரம் கடை ஓடுது. அதோட இன்னைக்கு பொதுமக்களிடத்துல கடுமையான எதிர்ப்பு. நானும் அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த உடனே திருமண மண்டபத்தில் அந்த மது விற்பனையை ரத்து செஞ்சிட்டாங்க. அதோட உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்த காரணத்தினால விளையாட்டு மைதானத்தில் அந்த மதுபானம் விற்பதையும் தடை செய்யப்பட்டுவிட்டது. இப்படிப்பட்ட விசித்திரமான அரசு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இன்றைக்கு ஏற்கனவே இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இன்றைக்கு திருமண மண்டபத்தில் தாராளமாக மது விற்கலாம், அதோட விளையாட்டு மைதானத்தில் தாராளமாக மது விற்கலாம். ஆக இது முதலமைச்சர், இப்படிப்பட்ட முதலமைச்சர், ஒரு திறமை இல்லாத முதலமைச்சர், மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்றார் என்பது வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை செய்தால் மக்கள் எப்படி நன்மை பெறுவாங்க அப்படின்னு சிந்தனையே இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லா துறைகளும் ஊழல், லஞ்ச லாவணி தாண்ட மாடு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் அவரே ஆடியோவில் பேசுறாரு. எல்லாரும் கேட்டிருப்பீங்க, நாடே அறிந்த விஷயம், 30,000 கோடி இந்த பணத்தை இரண்டு பேரை சொல்லி ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரிசுந்தரையும் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு இரண்டு பேரும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி சொல்றார். சாதாரண சொல்லல, நிதியமைச்சரே சொல்றார். ஆக நானும் அறிக்கை விட்டேன், பேட்டியிலையும் கொடுத்துட்டேன். ஏதாவதுக்கோ முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறார், அறிக்கை கொடுக்கிறார். இதற்கு இதுவரை மறுப்பேர் தெரிவிக்கல, இதுவரைக்கும் மறுப்பேர் தெரிவிக்கல. ஆனா இந்த ஆடியோவில் பேசிய நிதியமைச்சர் பத்திரிகையின் வாயிலாக சில தகவலை சொல்லியிருக்கிறார். ஆடியோவில் பேசியதை வெட்டி ஒட்டி அறிவிக்கப்பட்டு சொல்றார். அப்படின்னா பேசுறது உண்மையின் ஆகிப்போச்சு, பேசியது உண்மை என்றார் வந்துவிட்டது. ஆக 30,000 கோடி இரண்டு ஆண்டுகளில் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.